டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திரு ராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் மக்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை பொறுமை காக்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திலம் அமுடுகம கேட்டுக்கொண்டார். டாலர் நெருக்கடி தீவிரமடைந்ததை தொடர்ந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் பாரிய நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் மக்கள் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி வரை பொறுமை காக்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் திலம் அமுடுகம தெரிவித்தார். பொதுஜன பெருமுடவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்த காரணத்தினால் அத்தியாவசிய சேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் பொதுமக்கள் பாரிய நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ளனர் என்பதை அரசாங்கம் ஒருபோதும் மறுக்கவில்லை. எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் மக்கள் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை பொறுமை காக்க வேண்டும். இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெறும் எரிபொருள் எதிர்வரும் 4ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி கிடைக்கப்பெறுவதை தொடர்ந்து எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும். எரிவாயு சிலிண்டர் விநியோக பிரச்சினைக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும் என உரிய நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலைக்கு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு ஒருபோதும் தீர்வு காண முடியாது. நடைமுறை ஜதார்த்த நிலைமையினை பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எரிபொருளின் விலையேற்றத்தை தொடர்ந்து புகையிரத கட்டணங்களையும் திருத்தி அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புகையிரத சேவையின் 3ஆம் வகுப்பு ஆரம்ப கட்டணத்தை 2 ரூபாவினால் அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புகையிரத பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்டணம் திருத்தி அமைக்கப்படும். தனியார் மற்றும் அரசு பேருந்து போக்குவரத்து சேவைக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் நிலை காணப்படுகிறது. சுற்றுலாத்துறை, சுகாதார சேவை மற்றும் அதனுடன் ஒன்றிணைந்த சேவைகள் கப்பல் சேவைத்துறைக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தேசிய போக்குவரத்து சேவை இவ்விதத்திலும் பாதிக்கப்படாது. நெருக்கடியான சூழ்நிலையை இயலுமான அளவு முகாமைத்துவம் செய்து வருகின்றோம். நாட்டில் இன்று நீண்ட நேரம் வெண்துண்டிப்பு அமல்படுத்தப்பட உள்ளது. நாடுதழுவிய ரீதியில் இன்று சுழற்சி முறையில் 13 மணித்தியாலங்கள் மின் விநியோகத்துறையை அமல்படுத்த இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களில் மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம், வறட்சியான காலநிலை உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு 13 மணித்தியாலங்கள் மின் விநியோக தடையினை அமல்படுத்த இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு அமைக்க இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 13 மணித்தியால மின் விநியோக தடைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் நாளை முதல் 15 மணித்தியாலங்கள் மின் விநியோக தடையை அமல்படுத்த சாத்தியம் அதிகம் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை விரைவாக தீர்வு காணவும் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிப்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்கள் மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு முன்வைத்த ஜோசனைகளுக்கு உரிய தரப்பினர் செயற்படுத்தவில்லை. எரிபொருள் பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ள நிலைமைகள், வறட்சியான காலநிலை தொடர்வதால் நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கை மின்சார சபை மின் விநியோக தடையை அமல்படுத்த தொடர்ச்சியாக முன்வைத்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டே மின் விநியோக தடை அமலுக்கு அனுமதி வழங்கியுள்ளோம் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஞானகரன் நாயக்க தெரிவித்தார். பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் ஜனாதிபதியை சந்தித்தனர். பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தனர்.
இதன்போது கொழும்பில் நடைபெற்ற 5வது பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்டமை தொடர்பில் அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். மிக உயர்ந்த முறையில் மாநாட்டை நடத்துவதற்கு பங்களித்ததற்காக தமது பாராட்டை தெரிவித்த அமைச்சர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி ஆற்றிய உரையை பாராட்டினர். கோவிட் தொற்று நோயின் காரணமாக தங்கள் நாடுகளில் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை அமைச்சர்கள் சுட்டிக்காட்டினர். பூட்டான் வெளிவிவகார அமைச்சர் டென்ரி டோர்ஜே இலங்கையில் மருத்துவ கல்வி மிகவும் உயர்தரத்தில் இருப்பதாக குறிப்பிட்டதுடன் இலங்கையில் மருத்துவ கல்வி கற்க தமது நாட்டு மாணவர்கள் அதிகமானோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வெளிநாட்டு மாணவர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் விசா அனுமதி பத்திரம் தொடர்பில் சலுகை வழங்குமாறு அமைச்சர் விடுத்த கோரிக்கை ஜனாதிபதியின் விசேட கவனத்திற்குட்படுத்தப்பட்டது. பூட்டான் சேதன பல்சலை விவசாயத்தில் நட்டம் கொண்ட ஒரு நாடாகவும் மேலும் அதனை செயற்திறனை டோர்ஜி ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினார். நேபாள வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி நாராயண் ஹட்கா இரு நாடுகளுக்கும் இடையிலான 65 ஆண்டு கால ராஜதந்திர உறவுகளை நினைவு கூர்ந்தார். பொதுவான கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியம் கொண்ட நாடுகளாக இரு நாடுகளுக்கும் இடையே கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய நாராயண் தனது நாடு திறக்கப்பட்டிருந்தால் பௌத்த மத சுற்றுலா பயணிகள் அந்நாட்டுக்கு வருகை தரலாம் என குறிப்பிட்டார். பங்களாதேஷின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஏ கே அப்துல் மௌனிடம் ஜனாதிபதி தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார். பங்களாதேஷில் 50,000 அதிகமான இலங்கையர்கள் பணிபுரியும் நிலையில் அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு அவர்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை அமைச்சர் பாராட்டினார். ஜனாதிபதியின் செயலாளர் காமெடி சென்றது மற்றும் ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். அனைவரும் நாட்டை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டிய தருணம் இது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் இது அரசியல் செய்யும் நேரமல்ல, அனைவரும் நாட்டை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டிய தருணம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 5,000 குளக்கட்டுகளை புனரமைக்கும் 2 கட்ட பணிகளில் கலந்து கொண்டு அலரி மாளிகையில் வைத்து உரையாற்றுகையிலேயே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனாவில் நிகரவெட்டிய தேர்தல் தொகுதிகள் வெங்கட்ரி மெகஸ்வா பிரதேசத்தில் உள்ள குளத்தின் புனரமைப்பு பணிகள் பிரதமரினால் இணையவழி ஊடாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சமல் ராஜபக்ச மற்றும் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரட்ன ஆகியோர் கலந்து கொண்டனர். வெல்வித்திகம கந்தகுள்ள குளம், வெமினிக்கல்ல பஸ்ரன்குடி குளம் மற்றும் கிரிபாவண்டிக குளம் ஆகியவற்றின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அக்குளங்கள் உள்ளிட்ட 5,000 குளக்கட்டுகளை புனரமைக்கும் வேலை திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள 100 குளங்களின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, வடமேல் மாகாண ஆளுநர் அட்மிரல் வசந்த் ஹரன்கொட, ராஜாங்க அமைச்சர்களான அனுராத ஜெயரட்ன, ஸ்ரீபால ஹம்ரத், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதமரின் செயலாளர் அனுரதி சாநாயக்க, நிர்வாசன அமைச்சின் செயலாளர் ஜவண்டி சில்வா ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர், ஜலே தமை அப்பே ஜீவித்தே பதனம் ஆராக்ஷா வேணும் பதனம் வேணி அப்ப அத்தீத்தட்டு கியாம லோகி சேம சிஷ்டாச்சார மகுடனை இன்னி தியூடு அண்ணி ஜலையத்தைக்கு கேள் அப்ப ஆலத்தீரும் அப்படி ரட்டகாத்த தேவை. பழங்காலத்திலிருந்தே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான ஒவ்வொரு அடிகளும் விவசாயமும் நீர்ப்பாசனமும் பின்னி பிணைந்துள்ளன. அந்த காலத்தில் கிராமம், வெகாரை, குளம், தாதுகோபம் என்ற கருத்துத்தான் நமது கலாச்சாரத்தின் அடிப்படையாக இருந்தது. மேம்பட்ட நீர்ப்பாசனத்தின் மூலம் நாட்டில் விவசாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதே இவை அனைத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது. குளங்கள் மட்டுமன்றி அவற்றுடன் இணைக்கப்பட்ட கால்வாய்களும் நமது பண்டைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டவை. நம் நாட்டில் விவசாயத்திற்கு ஊட்டமளிக்கும் ஏராளமான குளங்கள், நீர்ப்பாசன கால்வாய்கள் உள்ளன. ஆனால் அவ்வப்போது இவை முறையாக பராமரிக்கப்படவில்லை. இதனால் உரிய நேரத்தில் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்காததால் சிலர் விவசாயத்தை விட்டு வெளியேறினர். நாம் அறிந்த வரையில் நம் நாட்டில் கிராமப்புற சிறு தொட்டிகள், மதகுகள், நீர்ப்பாசன கால்வாய்கள் உள்ளிட்ட சுமார் 50,000 அமைப்புகள் நீண்ட காலமாக முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை முடியும் போது சுமார் 1,000 கிராம நீர்ப்பாசன அமைப்புகள் சேதமடைகின்றன. இவற்றை உரிய காலத்தில் பராமரிக்க வேண்டும். இருப்பினும் தெளிவான பார்வை இல்லாததால் இவை அழிந்துவிட்டன. இதனால் குளங்கள், கால்வாய்களின் மதகுகள் உடைந்து பயிர்களுக்கு தண்ணீர் வழங்க வழியன்றியுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் சுமார் 150,000 நெல் வயல்கள் வெற்றி நிலங்களாக காணப்படுவதாக மகாவலி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் குறுகிய கால கனமழை மற்றும் நீண்டகால வறட்சியையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்நிலைமையை எதிர்கொள்ள நமது நாட்டின் ஒட்டுமொத்த நீரை தேக்கி வைக்கும் திறனை மேம்படுத்துவது அவசியமாகும். கிராமப்புற நீர்ப்பாசன திறனை 10-20% வரை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் வெள்ளம் மற்றும் வறட்சியை கட்டுப்படுத்த முடியும். தேசிய உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சேரணிகம் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கு மீறி 5,000 கிராமப்புற சிறு நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குளங்கள், அணைக்கட்டுகளை புனரமைப்பதற்கான தேசிய திட்டத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். கடந்த கால தொழில்நுட்பமும் நவீன அறிவியல் அறிவும் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இன்று நாம் வரலாற்றில் மிகவும் சவாலான நேரத்தை எதிர்கொள்கிறோம். உள்ளூர்வாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் பொருளாதார மேம்பாடு திட்டமே எங்கள் நோக்கம். இந்த அமைப்பு சீரமைக்கப்படும் போது கிராமப்புற மக்கள் விவசாயத்தில் படும் பல சிரமங்கள் நீங்க, அது மட்டுமன்றி குளங்கள் புனரமைக்கப்படும் போது அது பல தொழில்களுக்கு இடமளிக்க, நன்னீர் மீன்பிடி தொழிலில் கூட ஈடுபடுவதற்கு ஏற்ற சூழல் உள்ளது. இத்திட்டம் யதார்த்தமாகும் போது விவசாய பொருளாதாரத்தை மட்டுமன்றி கிராமிய பொருளாதாரத்தையும் பலப்படுத்த முடியும். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் வலுப்படுத்துவதே எமது தேவையாகும். இன்று மக்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருவதை நாம் அறிவோம். இவை நமக்கு தெரியாத அல்லது அறிந்தும் அறியாதது போன்று உள்ளார்களா என்று சிலர் கேட்கின்றார்கள். அதனால் தான் அனைத்து கட்சி மாநாட்டை கூட்டி நாட்டை பற்றி சிந்திக்கவும் அனைவரின் கருத்துக்களை கேட்டறிந்து இந்த நிலைமையிலிருந்து மீண்டெழுவதற்கான தளமொன்றை நிர்மாணித்தோம். இது அரசியல் செய்யும் நேரமல்ல. ஒவ்வொருவரும் நாட்டை பற்றி சிந்தித்து உழைக்க வேண்டிய தருணம். எனவே அனைத்து கட்சி மாநாட்டில் கலந்து கொள்ளாதவர்களை அடுத்த முறை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். சில பிரச்சனைகள் சிலரின் நலனுக்காக மக்களுக்கு தெரியாமல் உருவாக்கப்பட்டன. நெருக்கடி இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் உங்களின் சிரமங்களை போக்கவும் உங்கள் அன்றாட வாழ்க்கையை கட்டியெழுப்பவும் தேவையான ஆதரவை வழங்குவோம். வகாவாட்ட அவசிய ஜலே தின்னு வித்தியாக நித்தி வேணும். ஏ நிசா அப்புறாங்க வச்ச குமுரு 150,000 விதர ரட்ட புலாத்தியனோ கேளாயி. தொடர்ந்து கருத்துரைத்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சமல் ராஜபக்ச, மே வாரி சௌபாகிய அட்டத்தை கிராமிய வெவ் பிடிபாந்தவ அப்பே வெடசட்டான பிடிபாந்தவ பேதிலிவ விசரக்கலாம். அப்படி ஆரம்பக்கிறப்பு வெடப்பிலிவேல சார்த்தக பகுதி அவருத்துக்கே
අරගෙන ගිහිල්ලා මේ අවුරුද්ද අවසාන වෙනකොට වැව් ලංකා පුරා 440ක් கடந்த இரண்டு வருடங்களில் நாம் ஆரம்பித்த வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்த இவ்வருட இறுதிக்குள் இலங்கை முழுவதும் 4040 கிராமிய குளங்களை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இப்போது வடக்கு வடமத்திய பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும். 2021 வடமத்திய பிரதான கால்வாயின் வேலைகளை ஆரம்பித்தோம். இந்த கால்வாய் ஹெரோலு கால்வாய்க்கு நீரை கொண்டு செல்வதுடன் அனுராதபுரத்தில் உள்ள நுவரவோ உட்பட சுமார் 2000 நீர்த்தேக்கங்களுக்கு நீரை வழங்குகிறது. அதே நேரம் வடக்கு மற்றும் திருகோணமலை பகுதிக்கு நீர் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் 103 ஆறுகள் உள்ளன. அந்த ஆறுகளின் மூலம் அப்பிரதேசங்களுக்கு தேவையான நீரை கடலுக்கு அனுப்பாது அப்பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு அணைக்கட்டுகளை அமைத்து அவர்களை வளமாக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம். மகாவலி போன்று அடுத்த திட்டமாக கழனியாற்றை வடமேற்கு பகுதிக்கு கொண்டு செல்ல எதிர்பார்க்கிறோம். கழனியாற்றிலிருந்து வடமேல் மாகாணத்திற்கு தேவையான அனைத்து நீரையும் வழங்க வேண்டும். பிரதமர் ஈரானுக்கு விஜயம் செய்த போது அதன் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமாஹுயா பல்நோக்கு திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதன் பணிகள் நவம்பர் 2015 முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஓவா கீழ்ப்பகுதிக்கு நீரை கொண்டு செல்வதன் மூலம் 120 மெகாவாட் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று வரை அதை செய்ய முடியவில்லை. 98% பணிகள் நிறைவடைந்துள்ளன. எதிர்வரும் மே மாதத்திற்குள் உமாஹுயா திட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 120 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். நாம் திட்டமிடுவதை தொடர முடிந்தால் இன்று ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் வராது. நெருக்கடிகள் அனைத்தையும் சமாளிக்க நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். பிரச்சினைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சினைகளை முறியடிப்பதற்கு எம்முடன் கைகோர்க்குமாறு மக்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன். ඒකාලේ මහ දැවැන්ත වාරිමාර්ග යෝජනා ක්‍රම රැසකට ඉතම දායක වුණා. අද අපි සාකච්ඡා කරන මොරගාකන්ද මහා ජලාශය ගරුවග්‍රාමාත්‍යතුමාගේ මහින්ද තොඩන්ද කරතුරිත නඩංචාලේකල බච ඩොන්ස්ටන් ෆර්නාන්ඩෝ. ඒ විශ්වාසය සඵල කරපු වෙලාව තමයි අද මේ වැව් 100ක් එකවර අපේ දිස්ත්‍රික්කයේ ප්‍රතිසංස්කරණය කරලා ගොවි ජනතාවට කරදරයක් නැතුව තමන්ගේ වතුර ටික ධීවර ජනතාවට ධීවර වැඩට කටයුතු කරන්න. கஷ்டத்தில் வீழ்ந்த ஒரு அரசாங்கத்தையே நாம் பொறுப்பேற்றோம். முன்னைய அரசாங்கம் சரியான நேரத்தில் கொள்கை முடிவுகளை எடுக்காத காரணத்தினால் இன்றும் எமது மக்கள் அவதிப்படுகின்றனர். ஒரு குளம் கட்டாத ஒரு நீர்ப்பாசன திட்டத்தையும் செயல்படுத்தாதவர்களே இன்று விவசாய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இன்று ஒரு குளத்தை சீரமைக்க தொடங்கியவுடன் என்ன சொல்கின்றார்கள்? புதைகள் தோண்டவோ மண்ணை தோண்டவோ மணலை தோண்டவோ முயற்சிப்பதாக கூறுகின்றனர். மரியாதையே இல்லை. விவசாய சமூகத்திற்காக நிற்பதாக காட்டி விவசாய சமூகத்தின் வளர்ச்சியை நிறுத்த நினைக்கின்றார்கள். பல சவால்கள் வருகின்றன. அவற்றை நாம் எதிர்கொள்ள வேண்டும். මට කතා කරලා ගිහිල්ලා මහ ලොකු දැවැන්ත සහයෝගයක් මේ වැඩපිළිවෙල දෙනට විතුමාට අපි ස්තුතිය සිරිපාර ගම් තොඩන්ද කරතුරිත රාජාංග අමචර් අනුරාධා ජයරත්න. එනිසා ජලය ගොවිතැනට ලබා දීම පමණක් නෙවෙයි එතනින් එහාට ගිහිල්ලා සංචාරක වශයෙන් අපි විශාල ආදායම් උපයන රටක් හැටියටද ஒரு நாடாக நாம் இன்று பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறோம். இந்த சவால்களை நாம் எதிர்கொள்ளும் போது ஒரு காலத்தில் ஈஸ்டர் தாக்குதலால் நாட்டின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமது சிறப்பு ஏற்றுமதி மையங்களில் ஒன்றான ரஷ்யாவின் இன்றைய நெருக்கடி மற்றும் உலக எரிபொருள் விலை இந்த சவால்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு பிரச்சினைகளையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும். சாத்தியமற்றது என்று கூறப்பட்ட சவால்களை முறியடித்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மீது இந்நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். இவ்வகையம கரு சமல் ராஜபக்ச அமத்துமணி அப்பி ஒபுத்துமாட்ட விசேஷம் மே அவஸ்தாவை ஸ்தூதி வந்த வினவா ஒபுத்துமா எதிரி பாத்கரப்பு கேபினட் பத்திரிகாவ அணுவ அது கோவி ஜன சேவ வவுனியா மாவட்டத்தின் குளங்களில் மீன் குஞ்சுகள் விடப்பட உள்ளன.
வவுனியா மாவட்டத்தில் உள்ள குளங்களில் 87,45,000 மீன் குஞ்சுகள் விடப்பட உள்ளதாக இலங்கை தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அதிகார சபையின் மாவட்ட உத்தியோகத்தர் ஜோவண்ணா நிசாந்தன் தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் உள்ள குளங்களில் நன்னீர் மீன் உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் வருட வருடம் விடப்படும் மீன் குஞ்சுகள் தொடர்பாக கேட்கப்பட்ட போதே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், வவுனியா மாவட்டத்தில் 2022 87,45,000 மீன் குஞ்சுகள் விடும் செயற்பாடுகள் முன்கொடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிலாபி ட்ரோகட்லா மிருகல் என தரமான இனமாக மீன் குஞ்சுகளே எமது அதிகார சபையின் மூலம் இங்குள்ள குளங்களில் விடப்படுகின்றது. 2022 ஜனவரி தொடக்கம் தற்போது வரையான காலப்பகுதியில் கமலில அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள 32 குளங்களில் 500,000 மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளன. மேலும் இத்திணைக்களம் மற்றும் விவசாய அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் ஏனைய குளங்களிலும் மீன் குஞ்சுகளை விடுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் நிர்வாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள பாவட்குளம் ஒழுக்குளம் அடங்கலாக 19 பெரிய நீர்ப்பாசன குளங்களில் மீன் குஞ்சுகளை விடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளன என அவர் தெரிவித்திருந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.